ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாதர் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம மொச்சக்கொட்டை போட்டு காரக்குழம்பு செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் குழம்பு வச்சா போதும், எவ்வளோ நிறைய சாப்பாடு ஆக்கினாலும் உங்களுக்கு காலியாகிட்டே இருக்கும். அடுத்த ஒரு தடவை நீங்கள் சோறு வடிக்கிற நிலமை கூட வருங்க. ஸோ கட்டாயம் இந்த குழம்பை வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி காரக்குழம்பு பண்ணுறதுக்கு நான் இந்த மொச்சை தான் எடுத்திருக்கேன். இந்த சின்ன மொச்சையை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வறுத்து விசில் வைப்பாங்க, இல்லை மொதல் நாள் வந்து ஊற போடுவாங்க. நான் வந்து மதியம் செய்கிறதுக்காக காலையிலே அலசிட்டு ஊற போட்டிருந்தேன். ஸோ இது மாதிரி தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டுட்டு அப்படியே ஊற போட்டுருங்க. மார்னிங் ஒரு 10 மணி இல்லை 9 மணி போல் ஊற போட்டிங்கன்னா மதியானம் நீங்கள் சமைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதை ஊற போட்டிருந்தேன். நான் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் ஊறியிருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு பெருசாக இருந்தது. இது நான் வந்து ஒரு 7 விசில் அளவுக்கு குக்கரில் வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக வெந்துருந்துச்சு. நீங்கள் நசுக்கி பார்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவாக வந்து உங்களுக்கு நிக்க வரணும். ஸோ இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து புளி கரைச்சிடலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி அந்த தண்ணியை மட்டும் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இந்த புளி தண்ணியில் நம்ம காரம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்கள் மல்லித்தூளும் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கரைச்சி இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நமக்கு புளி தண்ணி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான மசாலா அரைக்கணும். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இந்த 4 பொருளையும் சேர்த்துட்டு கடாயில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக சிவக்கிற அளவுக்கு வறுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆரவிச்சு அரைச்சிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக வெந்தயம். இது 3 பொரியும் போது ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதோட நான் உரிச்சு வச்சுருக்கக்கூடிய 10 அளவுக்கு பூண்டு பற்கள் சேர்த்துக்கிறேன். இந்த பல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ லைட்டாக பூண்டு கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்ல குழம்புக்கு கலர் கொடுக்கும். இப்போ இதுவும் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளியை நான் அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது சீக்கிரம் வதங்கிடும். நம்ம கட் பண்ணி சேர்க்கறத விட இது நமக்கு பெஸ்ட்டு, டைம் நல்லா சேவ் ஆகும். இப்போ அதை நல்லா வதக்கிடலாம். வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும், அந்த ஈரப்பதமே இல்லாமல். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மொச்சை பயிர் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி நான் சேர்த்துருந்தேன். ஸோ தண்ணியோடய இதை வந்து வடித்து சேர்த்துக்கிறேன். அதோடய டேஸ்ட்டும் சரி சத்தும் சரி அப்படியே இருக்கும். இப்போ ஜஸ்ட் 1 நிமிஷம் இந்த அளவுக்கு நல்லா வந்து இதை கொதிக்கட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த புளி கரைசல், அதை இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த புளி தண்ணியோடைய அந்த மொச்சை நல்லா வந்து ஊறி கொதிக்கணும். 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க ஹை ஃப்ளேமில். இந்த காரக்குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா புளி ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. ரொம்ப அதிகமான புளி சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு ஒரு 3 நிமிஷம் நல்லா வந்து கொதி வந்தோன்னே என்ன பிரிஞ்சு வந்துடும். என்ன பிரிஞ்சு நல்லா கொதி வந்ததும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகம் சேர்க்கக்கூடாது. இப்போ இதை நல்லா வந்து கலந்து விட்டு இதை ஒரு கொதி வந்து கொதிக்க விட்டுருங்க. இதை நல்லா ஒரு கொதி கொதிக்க வச்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை ஃபைனலாக இறக்கும் போது சேர்த்துட்டாலே போதும். ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலாவை கொஞ்சம் கூட வைக்காமல் எல்லாத்தையுமே அப்படியே வந்து கொட்டிடுங்க. ஸோ இது நல்லா காரசாரமாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஒரு டைம் வந்து வதக்கி விட்டுட்டு கட்டிகள் இல்லாமல் கரைச்சி விட்டுருங்க. ரொம்ப கெட்டியமாக உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஃபைனலாக ஒரு சின்ன துண்டு வெள்ளத்தை தட்டி இதில் இறக்கும் போது சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். சூப்பரான மொச்சக்கட்டை காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த காரக்குழம்பு ரெசிபியை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஏதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.